உடையப்பரிய நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். என் நண்பர் கோபால்ஜி ரொம்ப சொன்னார், இப்போ தான் பேசிக்கிட்டு மறந்துட்டேன் பார்த்தீங்களா. அதான் இப்போ இடையிலே நீங்கள் வந்து போடாக்கிற போடாக்கப்பறம் இப்போ கோபால்ஜி நான் மறந்துட்டேன்ல, என்ன போடாக்கிறப்பறம் தான் இப்போ கோபால்ஜி நான் சொல்லணும்ல. சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டுமே மணி, ஏதோ ஒன்று இருக்கட்டும். நீ தான் எழுதுனே இல்லை போன தடவை, போன வாரம் தான் இருக்கட்டும் எந்த பத்திரிகை தினந்தோ தினப்பத்திரிகை வார பத்திரிகை அந்த 15 நாளைக்கு போவேன்னா அது 15 நாளைக்கு ஒரு எந்த பத்திரிக்கையாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சேர்றாலும் தான் புது புது புதுசு புதுசாக இருக்கீங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும். அதனால தான் மணி மணிங்கிறேன், பழைய ஆளுகளை கூட நான் பேரை சொல்லி கூப்பிடுவேன். தயவுசார் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்கள்கிடம் வந்து விடைபெற நன்றி வணக்கம். அதே மாதிரி ஏன் அவர்கிட்ட சொல்கிறேன்னா, நான் எனக்கு உரிமை இருக்குங்கிறக்காக சொல்ல வரேன். அதனால தான் நான் திட்டேன் எல்லாரையும், நான் சத்தமான எனக்கு உரிமை இருக்குது. நீங்கள் தப்பானதும் போது சரி அப்போ கொஞ்ச நாளைக்கு சைலண்டாக இருக்கும், ஏன்னா உரிமை இருக்குல்ல. எதுக்குமே எதுக்குமே உரிமை இருக்குது. விஜயகாந்துக்கு எப்படின்னா மனசில் பட்டா பேசுவேன், நடிக்க தெரியாது. மனசில் பட்டதை சொல்லுவேன், இதை இன்னும் நான் அடிப்பேன் அதான் சொன்னேன். என்னை வந்து நான் வந்து எல்லாரும் இறங்கி எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு வந்து சன் டிவி யாரோ வந்து எடுத்தால் பேட்டி பேட்டினா எடுத்த மூளை போடுங்க, அதுக்கப்புறம் பேட்டி தரேன். எடுத்தால் போட மாட்டான் பேட்டி பேட்டினா பைட்டு, அவங்களுக்கு தேவை பைட்டு. அவங்க கணக்குக்கு சன் டிவி ஏதோ ஒரு டிவியோ அப்படி முன்னாடி வந்தால் பைக்கு என்னஞ்சே ஒவ்வொரு தடையும் மைக்கு நிடும்போது நான் சொல்லுவேன், மைக்கு மைக்கு நிட்டீங்களே சார், எங்கள் லோகோ தெரியும். லோகோ தெரிஞ்சால் என்ன லோகோனால அந்த டிவி பெருசாக ஓடி இருமோ ஒன்றுமோ கூடாது, நீங்கள் கீழே இருக்குங்க. மேலே மூஞ்சி தெரிஞ்சாருன்னா நான் பார்ப்போம், மூஞ்சியே தெரியாமல் உங்கள் மைக்கு மாத்திரம் நிண்டிக்கிறோம் சார், பேசுங்க பேசு. எங்கேருந்து பேசு, மூஞ்சி தெரிஞ்சால் தான் நான் பார்ப்பான். அதனால் பேசுங்க பேசுங்க, நான் பேசுகிறேன் சத்தமாக தான், உங்களுக்காக தான் சத்தமாக பேசுகிறேன் தெரிவித்து கொண்டு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் ஏனென்றால் எல்லாரும் நினைப்பி விஜயகாந்த் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னமோ சொல்ல போகிறேன், நிச்சயமாக இந்த படம் மாறுபட்ட படமாக இருக்கும் என்பது அடுத்து சொல்கிறேன். நிச்சயமாக இந்த படம் மிக எழுச்சியான படம், தமிழ் மொழிக்காக நான் செய்கிற படம். தமிழ் தமிழ் மொழிங்கிறது எல்லாரும் சொல்லலாம், யார் யாரோ பேசலாம். நான் தமிழுக்கா தமிழன்னு சொல்லுங்கிற எனக்கு தான் புரிஞ்சிருக்கு. கள்ளழகர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கள்ளழகுங்க நான் தான், அதே மாதிரி தான் மீனாட்சி திருவிழா இல்லை, எந்தெந்த ஊர் அந்தந்த ஊருக்கு சொந்தக்காரன் நான் தமிழுக்கு நான் தான் சொந்தக்காரன். இன்றைக்கி தமிழன் என்று சொல்லணும்னு எனக்கு கிடச்சி ரொம்ப நன்றி.